பெற சொல்லுவது அழகு தராத வினை, அழகு தராத செயல். இப்ப நான் 3 மணி நேரம் சொற்பொழிவு பண்ற வச்சு விடுங்களேன், மொத்தத்துல சாயங்காலம் போய் படுத்துட்டு இந்த விஷயத்த நாம வேற மாதிரியும் சொல்லி இருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பாலிஷ்ட வேற மாதிரி சொல்லி இருக்கலாமே அப்படின்னு தோணும். அது ஓய்வு இருந்தா இப்போ இது முடிச்ச உடனே அப்புறம் 1.5 மணிக்கு 1 லெக்சர், 4.5 மணிக்கு 1 லெக்சர் இருந்தா எதை பத்தி நினைக்க முடியாது, போய் சோர்ந்து தூங்கத்தான் முடியும். ஓய்வு இருக்குமே ஆனால் இன்னைக்கு நாம சொன்னமே இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அல்லது கொஞ்சம் சீர் கொஞ்சம் விளக்கி அல்லது வந்து ஒடுங்குபடுத்தி நிரல் படுத்தி அப்படி சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும். அந்த எண்ணம் இருந்தால்தான் வளர்ச்சி உண்டாகும். இனி அடுத்த சொற்பொழிவில் என்ன என்ன குறைகளை தவிர்த்து நாம் என்னென்னவற்றை ஒழுங்குபடுத்தி சொல்ல வேண்டும் என்பது பற்றி வரும். அப்படி நினைக்கின்ற செயலைத்தான் பொல்லாதனின்னு சொல்றோம், அழகு செய்யாத செயல். இன்னும் கொஞ்சம் அழகா, இன்னும் கொஞ்சம் தெளிவா. எங்க அம்மா, எங்க அம்மா சொல்றதை பத்தி யாரும் கவலைப்பட போறது இல்லை. எங்க அம்மா ஒரு குழம்பு, இந்த சுக்கு சேர்ந்த ஒரு குழம்பு ஒன்று வைப்பாங்க, வச்சுட்டு அவங்க எனக்கு அவங்களும் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம், அடுத்த முறை செய்யலாம். அப்பவே அவங்களுக்கு வயசு ரொம்ப ஆகி போச்சு. அந்த ஒரு வேலை செய்யும் பொழுது அந்த வேலையிலிருந்து இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக செய்யலாமே, இன்னும் கொஞ்சம் நிறைவாக செய்யலாமே, இன்னும் அப்படி ஒரு எண்ணம் வருகிறது பாருங்க, அந்த எண்ணம் தான் அனுபவிப்பதற்குரிய ஆக்கத்தை தருகின்ற எண்ணம். நீ நான் சொல்லும் பொழுது நானும் அனுபவிக்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தினுடைய அனுபவம் எனக்கும் வருகிறது, இந்த அனுபவத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக அல்லது கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் பாலிஷாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாம் சொல்லி இருக்கலாமே என்ற ஒரு வருத்தம் வருகிறதா, அப்படிப்பட்ட செயலுக்கு பொல்லாதனை என்று பெயர். மணிவாசகரே அப்படி சொல்றார். இவர் இறைவனாலேயே பாராட்ட பெற்றவர், உன்ன மாதிரி இது வந்து பேசுறது யாருமே இல்லப்பான்னு சொல்லி இந்த மாதிரி பேசுறத நான் எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு பெருமான் எழுதி வைத்து கொண்டான்னு சொன்னா எவ்வளவு அழகா சொல்லியிருப்பார். அப்படி சொன்னவரையே தன்னை பத்தி சொல்றார், நான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கலையே, இன்னும் கொஞ்சம் தெளிவா அழகா சொல்லியிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அனுபவத்திலே முதிர்ச்சி பெற்று சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். எங்க ஊர்ல ஒரு புளிய மரம், அந்த புளிய மரத்துக்கு நாங்கள் சின்ன வயசுல வச்ச பேர் என்னன்னு கேட்டால் தித்திப்பு புளியாம்பழம். ஏன்னா புளியாம்பழத்துல தித்திப்பு புளியாம்பழம் என்னவோ தெரியாது, நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்து இருந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து வச்ச பேர் அந்த தித்திப்பு புளியாம்பழம். இப்போ போகும்போதெல்லாம் நினைவு வருது. இப்ப அங்க மரம் இல்லை, புளியும் இல்லை, இடமெல்லாம் கூட வந்து வீடு கட்டிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு தித்திப்பு புளியாம்பழம் இருந்ததே அப்படின்னு போய் கேட்பேன், அது போய் என்ன எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க கேட்கறீங்களா, அது நினைவு. அது போல மணிவாசகர் பெருமான் சொல்லுகிறார், சொன்னதெல்லாம் நினைவுபடுத்துகிறார். இன்னும் கொஞ்சம் பெருமானுடைய பெருமையை அனுபவித்து சொல்லி இருக்கலாமே. சின்ன கொஞ்சம் அனுபவம் இல்லாததுனால நான் அனுபவிக்கும் போது சரியா அனுபவிக்கவில்லை, ஆதரனாலே சரியா சொல்ல முடியவில்லை, அதை மனசிலே வைத்துக் கொண்டு அழுது சொல்லுகிறார். பொல்லா வினையேன் பெருமான் சொல்றார், நான் நிறைய பாராட்டுட்டேப்பா, நிறைய பாராட்டுட்டியே, சிவபுராணம் நிறைய பாராட்டினது தானே, புகழுமாறு ஒன்றறியேன், அனுபவிச்சது சொல்றேன் ஐயா அவ்வளவுதான், நான் உன்னை புகழவில்லை, புகழே தெரியாது, என்ன அனுபவிச்சேனோ அதை அதையே சரியா அனுபவிக்காதனால வருத்தப்படுறதை ஒழிய இதை விட ஒண்ணும் அந்த புகழுமாறு ஒன்றறியனும் புகழ்வதற்காக இல்லை, புகழ்வதற்காகவே சொல்லவில்லை, அனுபவம் சரியாக முற்று பெறாமையினாலே முழுமையாக சொல்ல முடியவில்லை. பொல்லா வினையேன் பெருமான் கேட்கிறாராம், நிறைய புகழ்ந்துட்டப்பா நீ, என்ன நான் செய்தது கொஞ்சம் தான், நீ அதிகமா புகழ்ந்து விட்டாய் அப்படின்னு சொல்றானா. ஐயோ புகழுமாறு ஒன்று அறியேன், இதுவரை என் வாழ்க்கையில் யாரையும் புகழவே இல்லை, புகழ்ந்திருந்தா மன்னனிடத்திலேயே முதல் மந்திரியா இருந்திருக்கலாமே, புகழவே இல்லை, ஒன்றுமே இல்லை, புகழவே தெரியாது,
அனுபவத்தை சொல்லுகிறேன். முழுமையாக அனுபவிக்காத காரணத்தினாலே உன்னை பற்றி முழுமையாக சொல்ல முடியவில்லை, இதையே நீங்கள் புகழ்ந்து எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று மறுப்புறையாக நீங்கள் அந்த இடத்திலே பொருள் செய்ய வேண்டும். புகழும் ஆறு ஒன்று அறியேன், புகழுமாறு ஒன்றறியேன், இதுவரை வாழ்க்கையில் எனக்கு நீ கொடுக்காதது யாரையும் புகழ்ந்து சொல்லாமை என்பதுதான். புகழுமாறு ஒன்றறியேன், பொல்லாவினையேன் பொல்லுதல், அழகு செய்தல், பொல்லுதல் சிற்பத்தில் அழகு செய்வார், அதுக்கு பொல்லுதல்னு பேர். அந்த வார்த்தை தான் பொல் என்பது வருகிறது. பொல்லாவினையேன், அழகு செய்ய பெறாத வினையுடையவன், அழகு செய்யாமைக்கு காரணம் அனுபவத்தை முழுமையாக பெறாமை. அனுபவத்தை முழுமையாக பெறாமைக்கு காரணம் கொஞ்ச அனுபவத்திலேயே அனுபவிக்க தெரியவில்லை, அதனாலே முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை, முழுமையாக சொல்ல முடியவில்லை, அதனால் பொல்லாவினையேன் என்று சொல்லுகிறார். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் என்பது வரை நிறுத்தி புல்லாகி பூடாய் புழுவாய் என்பது வரை அடுத்த ஒரு 5 மணித்துளிகளை தொடங்கலாம் என்று சொல்லி இந்த செயல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது ஒன்றை வணக்கத்திற்கும் போற்றுவதற்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகவும் மனம் மகிழ்கிறேன். இன்று டாக்டர் ஹுசேன் அவர்கள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்கள் வள்ளல் பெருமானாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்கள் இந்த காலையில்தான் அவருடைய முடங்களை நான் பார்த்தேன். மருத்துவ சம்பந்தமான இயற்கை விதிமுறைகள் பலவற்றை எழுதி நாம் உடலை தேற்றிக் கொள்ளலாம் என்ற பொது செய்தி மருத்துவருக்குரிய முறையிலே அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அதற்கு அப்பால் தேவாரம், திருவாசகம், வள்ளலாருடைய நூல்கள் எல்லாவற்றையும் ஒரு சமயத்துக்கு உள் நிறுத்தியே நீங்கள் ஏன் விளக்கம் சொல்ல வேண்டும்? சமயாதீதமாக, சமயம் கடந்ததாக இவைகளை எல்லாம் ஆக்க வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்தை அவர்கள் எழுதியிருந்தார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் சமயத்துக்கு உள்ளே அடக்கணும் வழியிலே நீட்டணை என்ற ஒன்று வெறுமை யாரும் படிக்கலாம், யாரும் அதை அமைத்துக் கொள்ளலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. நாங்கள் பேசுவது எப்போதுமே பரம்புகளை பற்றித்தான் பேசுகிறோம். ஆனால் ரெண்டு வகையில் பேசணும், அதை நீங்கள் வந்து தெளிவாக, அதாவது நம் எல்லைக்கு உட்பட்ட கடவுளாகவும் விளங்குகிறான், அப்பால்பட்ட நிலையிலேயும் அவன் இருக்கிறான்னு ரெண்டு நிலையிலே வந்து நாங்கள் பொருள் சொல்லுவதையோ விளக்கம் காண்பதையோ அடைகின்ற முறையையோ சாதனத்தையோ அப்படி நாங்கள் அமைத்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த சாதனத்தை அதற்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அங்கேயே ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் மேல் உள்ள ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளும்போது உலகளாவிய நிலையில் அனைவருக்கும் சொன்னதுதான். ஆனால் கீழ் உள்ளவர்களை நாம் மேலே கொண்டு வரும்பொழுது ஒரு எல்லை 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 வைத்து 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 நம்ம வெளியே மேலே கொண்டு வர வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படி அமைந்திருக்கிறது. அப்படி முன்னோர்கள் கருதி இருக்கிறார்கள். மேல் வந்த பிறகு எந்த விதமான ஒரு சூழலும் இருப்பதாக தெரியவில்லை, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த எழுதின ஒரு லெட்டரை வைத்துக் கொண்டு நான் புரிந்து கொண்ட வரையிலே அந்த விளக்கத்தை அமைத்து சொல்கிறேன். உலகம் இறைவனே, நம்மால் கூறப்படுகின்ற இறைவனே இது ஒரு உயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்கோ. அனுபவம் தானே, அனுபவத்தில் நாம் நம் உள்ள ஒரு பொருளை அனுபவிக்கிறோம். இப்போ எல்லாரும் அவர்களோட அனுபவத்தை அனுபவிக்கும் போது நம்முள் இருக்கின்ற பரம்பொருளை நாம் அனுபவிக்கிறோம். அது ரெண்டு வகையை அனுபவிக்கிறோம். அதை அனுபவித்து அவர் சொல்லுகிறார், அனுபவங்களை பேசும் பொழுது இறை உண்மை தாராளமாக வந்து விடுகிறது, அது வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதாகவே இருக்காது.
அதனாலே நீங்கள் அப்படி பிழை வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல கொஞ்சம் எல்லை கட்டித்தான் என்ன வரப்புகள், ஒரு நீர் ஓட்டத்துக்கு ரெண்டு கரைகள், ஒரு எல்லை கொடுத்தாதான் ஆட்கள் வர முடியும். வந்த பிறகு எல்லையற்ற எல்லைகளை கொண்டு போகலாம், அதில் ஒன்றும் வேறுபாடு இல்லை. முதல்ல வருவதற்கு கொஞ்சம் எல்லைகள் அமைத்திருக்கிறது. முன்னோர்கள் அமைத்த முறை அந்த முறையில் வந்து முற்றாக இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனால், புது கவிதை வருகிறது, மரபு கவிதை வருகிறது. புது கவிதையினுடைய வளர்ச்சியை யாரும் தடை சொல்ல முடியாது. அதே மாதிரி சிறுகதைகள் எல்லாம் வருகிறது, தடை சொல்ல முடியாது. இருந்தாலும் மரபு வழி என்பதாக ஒன்றை பின்பற்றி வைத்துக் கொண்டு இன்று வரையிலும் மரபை பின்பற்ற வேண்டும் என்பதே பல பேர் வந்து அமைக்கிறார்கள். சட்டங்கள் சில சமயம் நம்மை உருவாக்கும். சட்டமின்மையை நாளடைவில் சட்டத்துக்கு வந்துருவார்கள். இன்னைக்கு சட்டமின்மையாக இருக்கக்கூடிய நாளடைவில் இல்லை இல்லை சட்டம் தேவை என்று வந்துவிடும். அது மற்ற அனுபவங்களை பொறுத்தது. எங்களுக்கு ரெண்டிலும் தொடர்பு உண்டு. எங்கள் அதாவது வந்து சைவ சமயத்தில் இப்போ இருந்தவர்கள் முன்னே இருந்தவர்கள் எல்லாருமே இந்த நடுவில் நின்றவர்கள் நான் சொல்லுவேன். அதாவது வந்து சொரூப லட்சணத்தையும் தடஸ்த லட்சணத்தையும் எல்லைக்கு உட்பட்டு இருக்கின்றவைகளையும் எல்லை கடந்தவைகளையும் இணைத்து பார்க்கின்ற ஒரு போஸ்ட் இது இருக்குது. காரைக்கால் அம்மையார் முதல் அந்த போஸ்டில் வராங்க, பல பேர் இருக்கிறாங்க. இவங்க நடுவிலே இருந்தார்கள், இருந்து இதையும் பார்க்கிறார்கள் அதையும் பார்க்கிறார்கள், அதை இங்கே சொல்லுவார்கள் இதை அங்கே சொல்லுவார்கள், அந்த மாதிரி ஒரு நிலை இங்கே இருந்திருக்கிறது. இது இதுவரை வேற யாரும் அந்த கோணத்தில் அணுகவில்லை. இதை நான் அணுகி இருக்கிறேன், அது இருக்கிறது. ஆனால் ரெண்டு நடுவில் இருந்தால்தான் ரெண்டும் தெரியும். இல்லைன்னா இதில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது, அதில் உள்ளவங்க இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அந்த மாதிரியெல்லாம் போயிருக்கிறார்கள். ஆல சொரூப லட்சண நிலையில் நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் தடஸ்த லட்சணத்தையும் கொள்ள வேண்டியிருக்கு. அதனால தான் வள்ளலாரும் கூட இதில் நீங்கள் இது வேண்டாம் சொல்லவே இல்லை, அவர் செய்வித்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை. நமக்கு காலம் இல்லைங்கிறார். அதாவது நம்ம இப்படியும் சுற்றி வருவதற்கு காலம் இல்லை, சீக்கிரமாக போகணும் அந்த இடத்தை கேட்டு முடிவு செய்கிறார். அவ்வளோதான், வழி வரணும் இல்லை. அது அவரவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பொறுத்தது, தனி அனுபவத்தை பொறுத்தது. நானும் எல்லைக்குட்பட்டுத்தான், இன்னும் சொல்ல போனால் எவ்வளவோ எல்லைகளுக்கு உட்பட்டு இருந்தவன் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியில் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் அனுபவம் தான் அப்படி ஆச்சரிய வழி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அது வந்து நீங்கள் நினைக்கிறது சரி. நாமும் வந்து தேவாரத்தையோ திருவாசகத்தையோ வந்து நமக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வளராறு அப்படி ஒன்றும் பண்ணவே இல்லை. அது தானாகவே உலகத்தில் வந்து பரிமளிக்கிறது. இப்போ போப் வந்து இது ஈடுபட்டாருன்னா யார் சொன்னாங்க நீங்கள் திருவாசகம் படிங்கனால ஒன்றும் கிடையாது. அது தானே இழுக்க வல்லது, அதில் போய் நீங்கள் விழுந்து விட்டால் அது அப்படி இழுத்துக்கொள்ள அப்படிப்பட்ட ஆற்றல் ஆன்மீக அருளாளர்களுக்கு உண்டு. நாங்கள்லாம் ஆன்மீகத்தை சொற்பொழிவு பண்ணுறவங்க, அதாவது வந்து இது இப்படி இருந்து சொற்பொழிவு பண்ணிட்டு இருப்போம். ஆன்மீக அனுபவம் வந்து விடுமேயானால், அனுபவம் வந்து விடுமேயானால் அதை தானே இழுத்து கொண்டு போயிடும். அதனால நிச்சயமா அது வரும். எப்போ வந்து தண்ணியில போய் விழுந்தானோ நீச்சத்தில் என்ன அமைந்தானே ஆகணும், அதெல்லாம் அமைந்து வெளியில வர முடியாது அமைந்து விடுவான். அதனால அந்த அனுபவம் வந்துவிடும். உங்கள் எண்ணம் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகளாவிய நிலையிலே அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானதாகத்தான் வந்து திருவாசகம் மற்றதெல்லாம் அமைந்திருக்கின்றன. என்ன ஒரு பெரிய பெருமை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, திரு சிவபெருமான் உட்கார்ந்து எழுதுகிறார். சிவபெருமான் தனக்கு வேண்டும் எழுதி கொண்டால கொஞ்சம் பக்கத்து அறையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அந்த இதுல வந்துட்டான். அவ்வளவுதான ஒழி வேற ஒன்றும் இல்லை. உலகத்துக்கு சொந்தமானதுன்னு தான் நாங்கள் சொன்னோம். திருவாசகத்தையோ தேவாரத்தையோ எங்களுக்கு மட்டும் இல்லை உலகம் முழுமைக்கும் உரியது என்பதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறு கிடையாது. ஐயா அவர்கள் சிறந்த மருத்துவராக இருந்து அதிலேயும் இயற்கை மருத்துவ முறை எல்லாம் கொஞ்சம்தான் படித்து பார்த்தனாங்க. இருந்தும் இந்த துறையிலே வந்து அவர்கள் ஈடுபட்டு செய்வது ரொம்ப வரவேற்க தகுந்தது. நான் அவளை பாராட்டுகிறேன், உங்களுக்கும் அறிமுகப்படுத்துகிறேன். வாய்ப்பு பழகும். இது உலகளாவிய மக்களை உயிர்களை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டது. உலகத்தில் உயிர்கள் வந்து அதற்கு ஒன்றும் சமயம் கிடையாது. உயிர்களுக்கு மீனுக்கு என்ன சமயம் இருக்கிறது, தவளைக்கு என்ன சமயம் இருக்கிறது என்று கேட்டால் இல்லை. அதுபோல அவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்துவதாகத்தான் இதை நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்று அவர்களே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி நானும் அவருடைய கருத்தை தெரிவித்து அடுத்து
சில செய்திகளை என்ன சொல்ற அவரையும் வணங்கி உங்களையும் வணங்கி மீளவும் நம்முடைய சிந்தனைக்கு செல்வோம். ஒரு அருமையான தொடர் கீழே எழுதியிருக்கிற விலங்கு ஒளியாய் எண்ணுதற்கு எட்டா ஏழாறு அழறிஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்தும் மிக்காய் விண்ணிறந்தும் மண்ணிறந்தும் மிக்காய் விலங்கு ஒளியாய். இதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு முரண்பாடு வரலையா? என்னை விட நீங்க நிறைய தரம் சிவபுராணம் படித்திருப்பீர்கள். நான் தொழில் நிமித்தமாக எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு உண்டு. நீங்க ஆன்மார்த்தமாக படிக்கிறவர்கள், நான் படிக்கிறது தொழில் நிமித்தம். இன்னைக்கு இதுக்கு உரை சொல்லணுமே, நாளைக்கு அது உரை சொல்லணுமே சொல்லிட்டு விளங்கு ஒளியாய் அப்படிங்கறது வந்து ஒளி இருந்தாலே விளக்கம் தான். ஒளி விளக்கத்தை வச்சுதானே ஒளியை நாம கண்டுபிடிக்கிறோம். விளங்கா ஒளியும் உண்டு. செஞ்சூரியன் என்று நாங்கள் வந்து இலக்கணத்தை சொல்லுவோம், சிவப்பு சூரியன். இப்போ கருப்பு சூரியன் ஒன்றுக்கு தான் என்ன தோழி தயிர், தோய்ந்தால்தான் தயிர் இல்லைன்னா பால். தோழி தயிர் அப்படின்னு சொன்னால் என்ன? அது வந்து அது என்ன, அது வந்து அதனுடைய உண்மைத்தன்மையை சொல்லுவது என்பது. விளங்குதல் வேற, ஒளி வேற. ஒளிக்கு விளக்கம் உண்டு, ஆனால் விளங்குதலுக்கு ஒளியின் தன்மை முழுவதும் கிடையாது. இப்ப நான் சொல்லுவதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறீர்கள். ஒளி வறுமையானால் அனுபவம் முதல்ல வரும். அனுபவம் வந்த பிறகு அதை சொல்லுவதற்குரிய விளக்கமும் உங்களுக்கு வரும். ஒளி வரும் பொழுது பொருளை தெரியும், பொருள் அனுபவம் உண்டாகும். அனுபவம் உண்டான பிறகுதான் அதற்கு ஒளி என்று பெயர். அதுவல்ல விளங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். அவ்வளவுதான். திருவாசகத்தை கேட்டா நான் விளங்கிக் கொண்டிருக்கிறேன். விளங்கிக் கொண்டிருக்கிறேன் சொன்னா நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கிற வரையிலும் நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். சரியான கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா நான் சமாளிக்க கற்றுக்கொள்வேன். ஒளி இருந்தால் அப்படி இல்லை. என்ன பெஞ்சிலே உட்கார்ந்திருக்கிற இன்னாருக்கு உள்ளத்தில் என்ன மறைப்பு ஏற்படுகிறது, என்ன கேள்வி அவர் மனதில் தோன்றுகிறது என்று தெரிந்து நான் விளக்கம் சொன்னால் அதற்கு ஒளி. நான் சொல்லுவது எப்படி என்று கேட்டால், நான் விளங்கிக் கொண்ட முறையில் உங்களுக்கு சொல்றேன். அது முழுமையானது என்று நான் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம்தான் ஓஹோ ஆமா இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது வந்து அப்புறம் சிந்தித்து சொல்லுவேன். ஆனா எனக்கு உள்ளபடியே இதுல வந்து ஒளி கிடைத்து விட்டது என்பதாக சொன்னால், இன்னார் நம்ம கூட்டத்தில் இன்னாருக்கு இன்ன இடத்துல என்ன ஐயப்பாடு வருகிறது, நாம் அதை சரியாக சொல்லவில்லை, அந்த கேள்வியை நானே எடுத்து சொல்லி அவரை கேட்டு உங்களுக்கு இந்த ஐயப்பாடு வந்தது அதற்கு விடை இது என்று சொல்லக்கூடிய நிலை எனக்கு வந்தால் நான் திருவாக ஒளிபெற்றவன் என்று பொருள். இதை ஏன் மாணிக்க வாசகர் இங்கே சொல்றார் என்று கேட்டால், விளங்குதல் தடஸ லட்சணத்துக்கு மட்டுமே, ஒளி என்பது சொரூப லட்சணத்துக்கு வரும். அதனுடைய தாக்கம் இதில் இருக்கும். ஆனால் இதனுடைய நுட்பம் அங்கே போகலாமே ஒழிய ஒளியை இது தர முடியாது. ஆனால் விளக்கத்தை இது கொடுக்கலாம். விளங்கு ஒளியாய் ரெண்டும் சேர்க்கிறார். ரெண்டும் சேர்ப்பதனால நமக்கு முதல்ல படிக்கும் போது விளங்கு ஒளியாய் நம்ம விளக்கமாக தெரிகின்ற ஒளி, விளக்கமாக தெரிகின்ற ஒளின்னா 20 வாட் பல்பில் வர்ற வெளிச்சம், 60 வாட் பல்பில் வருகின்ற வெளிச்சம், 100 வாட் பல்பில் வர்ற வெளிச்சம் போறமே ஒழிய விளங்குதல் என்பது அது ஒரு தனி. ஒளி என்பது கொஞ்சம் கூட இருட்டில்லாமல் உலகம் முழுவதையும் தெரிந்து இன்னாருக்கு இன்ன ஐயப்பாடு வரும் என்பதாக சொல்லி அதையும் விளக்குகின்ற போக்கு.
ரொம்ப பேருக்கு ஐயப்பாடே வந்திருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஐயப்பாடு வந்திருக்க வேண்டுமே அப்படின்னு எடுத்து சொல்லி விளக்கம் சொல்லுவான். அவன் ஒளிபெற்றவன் என்று பொருள். இந்த ஆராய்ச்சி நாங்கள் ஒரு தரம் செய்தோம். எப்போன்னு கேட்டால் அம்மையாருக்கு தெரியும், திருவாசக ஒளி நெறி, அதே மாதிரி வந்து திருப்புகழும் வலிவற்றிற்கு ஒளி நெறி என்பதாக ஒன்றை ஒரு சீர் புத்தம் வந்திருக்கிறது, அவங்களுக்கும் தெரியும். முருகப்பெருமானுடைய நூல்கள் எல்லாவற்றிருப்புகள் எல்லாவற்றிற்கும் ஒளி நெறி என்று ஒரு சீரில் வந்திருக்கிறது. இந்த ஒளி நெறி என்ற பெயர் வைக்கும் பொழுது வந்த சிக்கல்ல ஞானியார் சுவாமிகள் வந்தார். அப்போ அவங்க சொன்ன பொழுது ஒளி என்பது வேறு, விளங்கிக் கொள்ளுதல் என்பது வேறு. ஒளி என்பது நாமே அவர்கள் உள்ளே புகுந்து அந்த மூளையில் என்ன இருக்கிறது என்பதை பார்த்து அது தெளிவு கொள்ளுமாறு சொல்லுதல். அதில் வருகின்ற சொல் என்ன ஆகும் என்று கேட்டால் உடனே மனோலயத்தை கொடுக்கும். உடனே அவன் திருவாசக மயமாகி விடுவான். அது ஒரு ஆள் இருந்து கொடுக்கணும் அவசியமே கிடையாது, தானே வரும். போப்பவர்களுக்கு படித்த உடனேயே அந்த ஒளி கிடைத்ததுனாலே அவர் அதிலே ஈடுபட்டார். நான் ஆயிரம் சொற்பொழிவு கொண்டும் அந்த ஒளி கிடைக்காததுனாலே உங்களையும் போட்டு துன்புறுத்தி நானும் துன்புறுத்தி அப்படியே போய் கொண்டிருக்கிற ஒரு சூழல். இதை ராமகிருஷ்ணர் சொல்லும் போது சொல்லுவார், குருவும் சீடனுங்கிற முறையில் சொல்லுவார் அவர். அதாவது வந்து நல்ல பாம்பும் தேரையை பிடிக்கும், தண்ணீர் பாம்பும் தேரையை பிடிக்கும். தேரையை பிடிக்கிறது பாம்புக்கு இயற்கை குணம். இந்த நல்ல பாம்பு மூச்சு விட்டாலே அந்த தேரை உள்ளே போயிடும், அதுக்கும் சிரமம் இல்லை, சாப்பிட்ற பாம்புக்கும் சிரமம் இல்லை, உள்ளே போயிடும். இந்த தண்ணி பாம்பு போய் பிடிச்சதுன்னா அது நெஞ்சில் போய் மாட்டிக்கொண்டு வெளியில் வரவும் முடியாது, உள்ள போகவும் முடியாது, கட்டி கொண்டே இருக்கும். பாம்புக்கும் விமோசனம் இல்லை, தவளைக்கும் விமோசனம் இல்லை. அது மாதிரி குருவுக்கும் விமோசனம் இல்லை, சீடனுக்கும் விமோசனம் இல்லை. ரெண்டு பேரும் கத்திக்கொண்டே இருப்பான், ரெண்டு பேரும் மாட்டிக்கொண்டது என்னமோ வாஸ்தவம் தான், அப்படியே ஆகிவிடாது, அப்படியே போகும். அதுதான் வந்து ஒளி நெறி. ஒளியை நமக்கு அமைக்கின்ற ஒன்று, அந்த ஒளி பட்டு விடுமே ஆனால் உடனே எல்லாமே எல்லா விதமான இருட்டும் நம்முடைய ஆன்மா வந்து நீங்கிவிடும். படிப்படியாக நீக்கணும்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, சத்தினிவாதம், இது ஏறணும் அது இறங்கும், இது ஏறணும் அது இறங்கும், அதெல்லாம் இருக்க திடீரென்று ஒளி வந்துவிடும், எல்லாமே நமக்கு அமைந்துவிடும். அதற்கு ஒளி நெறி என்று பெயர். அப்படி தேவாரம் முழுவதற்கும் திருமுறைகளுக்கு அதன் பிறகு அருணகிரிநாதருடைய நூல்களுக்கு எல்லாம் ஒளி நெறி கட்டுரைகள் என்று நூல் வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அது தெரியும் ஒளி நெறி என்பதுடையது. அதை சொல்கிறார், நுட்பமாக சொல்கிறார், விளங்கு ஒளியாய் விளங்கினான் ஒளி செய்தான் என்பதாக சொல்லி இரண்டையும் இணைத்து திரு சிவபுராணம் முழுவதிலும் நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த இணைப்பு இருந்து கொண்டே இருக்கும். மிக்காய் விளங்கொழியாய் என் இறந்து எல்லை இலாதானேன் என் பெருஞ்சீர் பொல்லா வினையேன் புகடுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய். அந்த ஆய் ஆகிய இரண்டையும் பாருங்க, புல்லாகி பூடாய் முதல்ல புல் ஆதல், அது ஒரு ஆக்கம். நம்முடைய மெய்கண்ட சாத்திர கருத்துப்படி அல்ல தத்துவ கருத்துப்படி ஆன்மாக்கள் ஆகாயத்தில் எண்ணிலவாக இருந்து கொண்டிருக்கின்றன. அப்போ என்ன அதனுடைய நிலை என்பது நான் பலமுறை விளக்கியிருக்கிறேன். அது ஒரு யூனிட். ஆன்மா என்பது ஒரு யூனிட். ஆன்மாவின் உள்ளே பரம்பொருள் இருக்கிறது. ஆன்மாவுக்கு மேலே ஆணவம் என்ற ஒரு திக்கஸ்ட் கவர், ஒரு அழுத்தமான ஒரு உரை மேலே இருக்கிறது. அந்த உரையின் உள்ளே ஆன்மா, ஆன்மாவினுள் இறைவன், இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு யூனிட். இது நிறைய இருந்து கொண்டிருக்கின்றன. ஆன்மாக்களை யாரும் படைக்கவில்லை, அது ஒரு இயற்கை அனாதி அப்படிங்கிற அதில் இல்லை படைத்தது அப்படின்ற கருத்தெல்லாம் வந்திருக்குது.
இங்கே சொல்லும் பொழுது இவர் பெரும்பாலும் ஆன்மாக்களுக்கு ஆதி அனாதி என்றெல்லாம் இல்லை, அது எல்லாம் எப்பொழுதும் இருப்பது என்ற ஒரு கொள்கை இவரிடத்தில் இருக்கிறது. அதாவது நம்முடைய மணிவாசகரிடத்திலே அந்த கொள்கை இருக்கிறது. இப்போ இதற்கு முதல்ல அவன் என்ன செய்கிறான், உள்ளே இருக்கிற அப்ப நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம மேல் இருக்கிற அழுக்கு இருக்குது, அந்த ஆணவம் ஆணவத்திற்குள்ளே இது, அதற்குள்ளே அந்த பெருமான் இந்த ஆன்மாவில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறான் என்ற ஒரு கருத்திலே வேறுபாடு வருகிறது. பெரும்பாலும் மணிவாசகரை பற்றி இதுவரை எழுதிய எல்லாருமே கொள்ளுகின்ற முடிவு என்ன என்று கேட்டால், ஆன்மா என்ற அருவப்பொருள், அது ஒரு உருவமற்ற பொருள், அதில் திருவடி என்பதாகிய ஒரு பதிவு இருக்கிறது என்பதாக கொள்ளுகிறார்கள். அருவத்திலே ஒரு பதிவு இருக்குமா என்று ஆய்வாளர்கள் அதை கிளப்புறாங்க. இல்லை, அது ஒரு ஜோதி, ஜோதியுள் ஜோதி, ஒரு ஆன்மா வந்து ஜோதி, இது ஒரு ஒளிப்பொருள், ஆன்மாவின் உள்ளே இன்னொரு ஜோதி இருக்குது. அதை நீங்க வந்து ஒரு மாணிக்கத்தையோ அல்லது ஒரு இந்த ஒளிக்கல்லையோ எடுத்து பார்த்தீங்கன்னா மேலேயும் ஜோதி தெரியும், அது உள்ளேயும் ஒரு ஜோதி தெரியும். அந்த உள்ளே இருக்கிற ஜோதியினால இந்த ஜோதியா அதை அணைச்சு பார்க்க முடியுமா, அது நமக்கு தெரியல. ஆக உள்ள ஒரு ஜோதி இருப்பது தெரிகிறது. இந்த பதிவு என்ற கொள்கையாளர்கள் தான் மணிவாசகத்தில் திருவடி என்றும் சிவனடி என்றும் பாதம் என்றும் அந்த ஆவுடையார் மேலே, அதாவது ஒரு மேடையின் மேலே ரெண்டு திருவடி மட்டும் இருக்கிறது என்றும், அந்த திருவடி இல்லை இலிங்கமே இருக்கிறது, இந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் காரணம் இந்த இடம்தான். ஆன்மா என்பதை எடுத்துக்கொண்டால் ஆன்மாவானது ஒரு ஒளிப்பொருள், அது வந்து பெரிய ஒளின்னு சொல்ல முடியாது. நாம் முன்ன பார்த்த மாதிரி விலங்கு ஒளி மாதிரி விளக்கமாக ஒரு பொருள் இருக்கு, அதற்கு உள்ளே ஒரு விளக்கமான பொருள் இருக்கிறது. இதை நீங்க அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருப்பது ஒளி, அது உள்ளே ஒரு ஒளி, அதுதான் சோதியுள் சோதியாய் உள் ஒளியாய், அதாவது உள்ளே இருக்கின்ற ஒளியாக இருப்பவன். அப்படிதான் நமக்கு பிரயோகங்கள் வருவது, அதை வைத்து வருகிறது என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு மேலே அந்த திக்கஸ்ட் கவர் இருக்கிறதுனால அது நமக்கு வந்து ஒரே மூடி, அது ஆணவம் என்று அது வந்து மறைப்பாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மறைப்பை நீக்கினால், மறைப்பை நீக்கினால் அந்த ஒளி தெரியும் என்பதாக ஒரு சாதனம் கண்டார்கள். இப்போ வள்ளலார் போன்றவர்கள்லாம் இந்த மறைப்பு இருக்கிறதை வந்து திரைகளாக ஆக்கி ஒவ்வொரு திரையாக நீங்கள் நீக்கிவிட்டால் உள்ளே இருக்கிற ஒளி தெளிவாக தெரியும் என்பதாக அவர் சொன்னார். அவருடைய அனுபவத்தில் ஞான சம்பந்தர் சொல்றாரு, நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஏன் உள்ளே இருக்கிற ஒளி கொஞ்சம் அதிகமாக பெருகினால், அதை பெருக வைச்சால், அது ஏதாவது நீங்கள் கொஞ்சம் தூண்டுனீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாச்சுன்னா இந்த ஒளியும் பெருசாகும், இந்த ஒளி பெருசானா அந்த இருட்டு தானாக போயிடுது. அவருடைய அணுகுமுறையில் அது வந்து ரொம்ப எளிமை. அது வந்து அந்த முதல் பாட்டிலேயே அந்த வேதனரை தழைத்தோங்க மிக செய்வ துறை வழங்க பூத பரம்பரை பொதிய, பூத பரம்பரை பொதிய புனிதவாய் மறந்தழுத சீதவள வயப்புகளில் திரியான சம்பந்தர். அவர் என்ன சொல்றார், இந்த உயிர்களிடத்திலையெல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார், உள்ளே இருக்கிற சிவத்தை பெருக வையுங்கள், அப்போ வந்து ஒளி தானாக வந்து விடுமே, இன்னும் கொஞ்சம் அதை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு பெரிசாக ஆக்கினால் வெளிச்சம் தானாக வந்து போகுதுன்னு ஞான சம்பந்தர் சொல்றார். வள்ளலார் சொல்றார், நீ அங்க போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது இருக்குது, நீ வெளியில் இருக்கிற திரையை நீ வந்து தனித்தனியா திரை நீக்கினால், திரை தூக்கினால் அது இறைவன் தான் தூக்க முடியும், தூக்கினால் தானா ஒளிப்பட்டு ஒளியாந்து வெளிப்பட்டு விடும். அது நமக்கு வந்து அவர்கள் அணுகுமுறையை வைத்துக் கொண்டு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆக அடிப்படையில் இருந்தது என்ன என்பதாக கேட்டால், ஒரு உள்ளொளி, அதன் மேல் ஒரு ஒளி, அதுவும் ஒரு ஒளிப்பொருள் தான். ஆன்மாவும் ஒரு நாமும் ஒரு ஒளிப்பொருள் தான். ஒன்னா
உரைச்ச ஒளின்னு வச்சிருந்தேன், அவ்வளவுதானே ஒளியை, வேற ஒன்றும் அது பெரிய ஒளியாக இருக்காது. அதுக்கு நீங்கள் இந்த விலங்கு ஒளி என்பதையே வைத்துக் கொள்ளலாம். அதனால் இந்த விலங்கினாலும் சரி, உள்ளே இருக்கிறதை காட்டுறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படிதான் ஆன்மா இருக்கிறது. மேலே ஒரு திக்கஸ்ட் கவர், அது இருட்டு, அது இருக்குது, இது இருந்தது. இப்போ கேள்வி எங்கே வருகிறது கேட்டால், முதல் இந்த ஆன்மா தன்னளவிலே அசைந்து கொண்டிருக்கிறது. எதனால் என்று கேட்டால், உள்ள இருக்கிற பொருள் அசைந்தால் அசையுது. இது ஒன்றும் அசையல, உள்ள இருக்கிற பொருள் அசையுது, அதனால் இது அசையுது. அந்த மாதிரி தான் இருக்குது, அவ்வளவுதான். ஒளி இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான் என்றால், இதற்கு ஒரு உடம்பு கொடுத்தால், வெளியிலே ஒரு உடம்பு கொடுத்தால், இந்த வெளியிலே உள்ள ஆணவத்தை அது அழிக்க முடியும். இது கொள்கை, இப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு உடம்பு கொடுத்தால், ரெண்டாவது இந்த உள்ளே இருக்கிற இந்த ஆன்மார்களே அது அனுபவிக்கவோ செயல்படவோ வேண்டும். உள்ளே இருக்கிற ஆடுறது வெளியில தெரியுதே ஒழிய, இது செயல்படுவதற்கு ஒன்றும் கருவிகள் இல்லை. கருவிகள் இல்லாத ஒரு நிலையைத்தான் நாம் கேவலம் என்பதாக சொல்கிறோம். நீங்க தெளிவா தெரிந்து கொள்ளும், தத்துவத்துறையில கேவலம் என்பது ரெண்டு அர்த்தம். கேவலம் எதுக்காக வாடா நீ இப்படி அப்படின்னு சொல்றது ஒன்று, கேவலம் என்றால் மிக உயர்ந்தது என்பது. கேவலத்திலிருந்து வருவதுதான் கைவல்யம், மிக உயர்ந்தது என்பது. சங்கரர் மிக உயர்ந்தது என்ற பொருளை சொல்லுகிறார். கேவலம் என்ற பொருளை மற்ற சமயத்தார்கள் சொல்கிறார். ஆக வார்த்தை ஒன்றுதான், கேவலம் எதுக்காகவா அப்படிங்கிறது மற்றவர்கள் கொள்ளுவது, கேவல ஞானம் என்று சங்கரர் கொள்ளுவது, உயர்ந்த ஞானம் என்று கொள்ளுகிறார். கருத்து அந்த சொல்லுக்கு அப்படி அவர்கள் உழை சொல்லுகிறார். அந்த கேவல நிலையிலே அதான் நாம இருந்த முதல் நிலை. அதிலே அவன் முதல்ல கருவிகள் கொடுக்கிறான், கருவிகள் கொடுக்கிறான். கருவிகள் என்பதில் முதல் கருவி புல். அந்த கருவி என்னன்னு கேட்டா, கருவி வேற ஒன்றும் இல்லை, இந்த கருவிகளை இயக்க தெரிந்து கொள்ளுவதற்கு உரிய ஒரு பயிற்சி. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொன்னா அது அப்பவே டெஸ்ட், அதுக்கு ஏ ஃபார் ஆப்பிளுக்கு என்ன டெஸ்ட் பண்ணிருக்குது, அந்த பொருளை அந்த ஒளியால் தெரிந்து கொள்ளுகிறது, அவ்வளவுதான். எவ்வளவு தெரிந்து கொண்டிருக்கிறதோ அவ்வளவுதான் ஞானம் இருக்கும்னு நாம நினைக்கிறோம். அதேபடியான ஞானமும் இருக்குது நமக்கு. அதாவது இந்த உலகத்தில் இப்போ அவ்வளவுதான் நாம சொல்ல முடியும், அவ்வளவுதான் தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த புல் முதலே எல்லாவற்றையுமே ஒரு பரிணாம வளர்ச்சியில் வந்ததாக நினைக்கிறார்கள். பரிணாம வளர்ச்சியில் வந்தது என்பதை நிரூபித்தவன் டார்வின். அந்த குரங்கில் இருந்து பிறந்தவன் என்று எங்கேயும் சொல்லல, குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் சொல்லவே இல்லை, குரங்கிலிருந்து பிரிந்தவன் மனிதன் அதான் சொன்னது. பிறந்தவன் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற, பிரிந்தவன் சொன்னா அர்த்தம் வேற. நான் படித்தவர்களையும் எங்கேயுமே வந்து டார்வின் குரங்கிலிருந்து பிறந்தவன் சொல்லவே இல்லை, அதிலிருந்து இன்னொரு கிளை பிரியுதுன்னு சொன்னான். அதுவல்ல ஒரு வளர்ச்சி வருது, அதன் பிறகு இன்னொரு கிளை பெரியுது அப்படின்னு. அந்த பரிணாமம் என்ற ஒரு சொல்லை வைத்து கொண்டு நாம் வந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். பரிணாமம் எது? பரிணாமம் முழுவதும் பரிணாமமா, மாற்றம் உண்டா அப்படின்னா தத்துவத்துறை ஆராய்ந்திருக்கிறது. அதெல்லாம் நான் இப்போ சொன்னால் நாம் திருவாசகத்தை ரொம்ப நீட்ட வேண்டியிருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஒன்று தேவையாக இருந்தால் நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் வந்து பரிணாம முறையில் சொல்லி இருக்கிறாரா, இவர் சொல்லுகின்ற முறை எதில் நமக்கு பொருந்து வருகிறது, இது பொருந்துன்னு சொல்லலாமா இல்லையா என்பதை சொன்னால், இந்த ஆகி ஆகி என்று வரும் பொழுது பரிணாமம் வருகிறது. ஆகி அதில் எத்தனை ஆகி நீங்கள் வருது பாருங்கள், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி, அந்த ஆகி என்பது எத்தனைன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்து அதை வச்சா பரிணாமம் வரும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றுக்கும் பரிணாமம்னு நீங்கள் கொண்டு போக முடியாது. அந்த மாற்றத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆய் என்பது நுணுக்கமானவற்றை கொண்டிருக்கிறது.
பின்னால் பரிணாமம் வருவதற்கு வாய்ப்பு இதில் இருக்கிறதே ஒழிய இதையே நீங்கள் பரிணாமம்னு கொள்ளக்கூடாது. பரிணாமத்தில் ரெண்டு வகை. ஒன்று இந்த கொடைக்கானலுக்கு போகணும்னு நான் வந்து இந்த குளிர்காலத்தில் நினைச்சது தப்பு. என்ன குழு நம்ம வாட்டில் போது நம்ம மெட்ராஸில் குழு தெரியாதா அப்படின்னு போன பிறகு அங்கே போனால் ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணேன்னு கேட்டால் என்கிட்ட நான் எடுத்துகிட்டு போக கட்டுக்கிறது இந்த துணியெல்லாம் இருக்குது இல்லையா, இந்த துணி இந்த வேட்டி வேட்டி எல்லாவற்றையுமே நான் போர்த்தி கொண்டேன். போர்த்தி கொண்ட பிறகு அதற்கு போர் வேணும் பேர், அதுக்கு வேட்டின்னு பேர் கிடையாது. போர்த்தி கொள்ளுவதெல்லாம் போர்வை, அடுத்த நாள் காலையில் அது வேட்டி. இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால் வேட்டி தான் போர்வையாக ஆயிற்று. இது ஒரு பரிணாமம். வேட்டி போர்வையாக வந்தது ஒரு பரிணாமம் தானே, ஒரு மாற்றம் தானே. சேலையே போர்வையாகி போச்சுன்னு வச்சு கொடுங்க, அப்போ சேலை போர்வையாக மாறிய ஒரு பரிணாமம். பால் தயிராதல் என்பது ஒரு பரிணாமம். திரும்ப தயிர் பால ஆகாது. நீங்கள் முதல்ல சொல்ல வேட்டி இருக்கிற அது போர்வையாக ஆச்சு, அடுத்த நாள் வேட்டி ஆச்சு, பழையபடியே பழையலைக்கு வந்துடும், மாற்றலாம். அத பரிணாமத்திற்கு பல வகையான விளக்கங்கள் வந்திருக்கின்றன. நாம எல்லாவற்றையும் மணிவாசகத்தில் பொருத்தி பார்த்தால் சரியா வரல, அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். அவர் ஒரு நுட்பமான செய்தியை இதை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா புல் ஆகி, அதான் முதல் ஆக்கம், முதல் பரிணாமம். புல்லுக்கு என்ன தெரியும் என்று கேட்டால், என்ன ஞானம் என்று கேட்டால், மேலே படுவதை தெரிந்து கொள்ளும். அதிலே கருத்து வேறுபாடு வருது. அது இல்லை, அத கீழ உணவை அது இழுத்து கொண்டு சாப்பிடுகின்ற ஆற்றல் அதுக்கு இருக்கிறது. இந்த எல்லாருக்குமே அடிப்படையில் இருக்கின்ற ஒரு ஆற்றல் என்னன்னு கேட்டா காற்றை இழுத்து விடுவது. காற்றை இழுத்து விடுவது, இது மரத்துக்கும் உண்டுங்கிற புல்லுக்கும் உண்டுங்கிற இழுத்து விடுவது. டாக்டர்கள் தான் சொல்லணும் என்ன ஆற்றல் வந்து நமக்கு முதல் பிறவிலிருந்து வருகிறது என்பது பற்றியெல்லாம் அவங்க தான் ஆராயணும், நாம அதுக்கு இல்லை. ஆனால் பொதுவாக உயிர் என்று சொல்லும் பொழுது உயிர்ப்பது உயிர். உயிர்த்தல் என்றால் காற்றை இழுத்து விடுவது, இழுத்து விடும் அவ்வளவுதான். அந்த இழுத்து விடுகின்ற செயல் ஒன்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, அது உயிர்னு அதுதான். அப்புறம்தான் ஆகவே இதை மாதிரி செய்யற ஒரு ஆன்மா உண்டு கண்டுபிடிச்சான், முதல்ல வந்து இதைத்தான் கண்டுபிடிச்சான். நானே சொல்றது உண்டு, இந்த என்னுடைய உயிர் இங்கே இருக்கிறதுக்கு முன்னாலே வேற எங்கேயோ ஏழு கடல் தாண்டி ஒரு சிமுழுக்குள்ளே அடைச்சி வச்சிருந்தாலாம் நம்பியிருந்த காலம் உண்டு உண்டு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னே தான் நம்மகிட்டயே நம்ம உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சானா. இந்த மாதிரிலாம் ஆராய்ச்சியாக போயிட்டு ஆனால் அதை பற்றி விரும்பலை. புல்லாய் புல் ஆகி, இங்கே தான் பாடபேதங்கள் நமக்கு நிறைய வந்துவிட்டன. அதனால் அதை நாம் வந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிந்து கொள்வது கஷ்டம். புல்லாகி அதுதான் முதல் ஆக்கம். ஆகுதல் அப்படின்னு சொன்னால் காரணம் சொல்லணும். ஆகி என்பதற்கு காரணம் சொல்லணும், ஆகி என்பதற்கு அது நுட்பம். அதாவது 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு சின்ன சீட்டு வாங்கிட்டு வரேன், என்னமோ ஓலை, அது என்ன ஓலை வச்சுக்கிற வரை ஓலையோ ஏதோ, அதாவது ஒரு ஓலை வாங்கி வரேன். 1 லட்சம் ரூபாய் பணம் நான் கொண்டு போய் கொடுத்தது எவ்வளவு பெருசு, அது இதில் அடங்கி போச்சு. இதை காட்டினா 1 லட்சம் ரூபாய் தயார். அப்போ அது சுருக்கம், அதான் நுட்பம், சூக்குமம். இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு அதில் படிக்கணும் அந்த எழுத்து தெரியும் தெரிஞ்சால் உங்களுக்கு அந்த விரிவு முழுவதும் இதில் அடக்கம். இதை கொண்டு போய் கொடுத்தா அதே மாதிரி ரூபாய் நோட்டுகளை எனக்கு கொடுப்பான், அது அதனுடைய விரிவு. சூக்கம்னா வேற ஒன்றும் இல்லை, அதனுடைய உள்ளடக்கம் சிறியதாக அடங்கி இருக்கிறது என்பது. சிறியதாக அடங்கி இருப்பதை ஆய் என்றும் பரிணாம வளர்ச்சி பெற்றதை ஆகி என்றும் சொல்லுகிறார். இதுதான் மாறுபாடு அவர் எடுத்துக்கொண்டது. புல்லாகி முதல் ஆக்கம் நமக்கு புல். இது எதை வைத்து கொடுக்குறான், கொடுத்திருந்தா எல்லா உயிரும் கொடுக்கணுமே. இன்னும் எவ்வளவோ உயிர் புல்லாக ஆவதற்கு ஆகாமலே இருக்கின்றன. என்ன தகுதி அதுக்கு குறைவு, என்ன தகுதி இல்லை, ஏன் கொடுக்கறான்,
இப்ப நான் வந்து என்னதானே சொல்லிக்கணும், உங்களை சொன்னா வந்து அப்புறம் கோபம் வருமே, அது நான் வந்து அப்புறம் அதை தாங்க முடியாது. மாணிக்க வாசகர் பொறுத்துக்குவார். நான் இந்த வளர்ச்சி பெற்றதற்கு என்னுடைய பங்கு இருந்தாலும் இறைவன் எப்படி என்னை முதலில் புல்லாக ஆவதற்கு தேர்ந்தெடுத்தான், யார் காரணம் சொல்ல முடியும்? ஒருத்தருக்கும் காரணம் தெரியாது. இந்த ஒரு தனித்த ஆன்மாவை முதல்ல அவன் வந்து கேவல நிலையிலே இருந்து நீக்கி உடம்பு கொடுத்தானே. மணிவாசர் சொல்றார், நீக்கி முன்னாவகை, முதல்ல நீக்குகிறான், கேவல நிலையிலே இருந்து நீக்கிறான், நீக்கி இந்த ஆன்மாவுக்கு உடம்பை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. அதுக்கு என்ன காரணம்? ஒண்ணும் தெரியாது. தெரியாத இடத்துலதான் நாம ஒரு குச்சி சொருகிறோம். இந்த கேள்விகளுக்கு எங்கே புரியவில்லையோ அந்த இடத்துல ஒரு குச்சி, என்ன தெரியுமில்ல, விதி ஊர். இது யாருக்கும் புறம்பில்லை, எல்லாரும் அந்த குச்சியை சொருவிடுவாங்க. எந்த இடத்துல உனக்கு அர்த்தம் சொல்ல முடியலையோ, விளக்கம் சொல்ல முடியோ, கேள்வி அதிகமாக வருகிறதோ, ஏன் சமுதாயத்திலே இவ்வளவு மேடு பள்ளங்கள், சொல்ல முடியாது. விதி இங்க எங்க அர்த்தம் சொல்ல, காரண காரியத்தோடு அர்த்தம் சொல்ல முடியலையோ, நீங்க எழுதலாம் காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் இல்லாமல் காரியம் இல்லை, காரியத்தில் இருந்தால் காரணத்தில், எல்லாம் சரி, சிலவற்றில் இல்லை, முடியல முடியல, அந்த கொள்கையை மறுக்கவே இல்லை, முடியல. முடியாத பொழுது விதி, முடியாத பொழுது இன்னொரு குச்சி வச்சிருக்கிறோம், கருணை. அதுவும் ஒரு குச்சி தான். என்ன பண்ண, என்ன சொல்லுவீங்க நீங்க? எல்லாருக்கும் மாத சம்பளம் வந்து 2000 வச்சு கொடுங்களேன், இல்லை பென்ஷன் 10,000 வச்சு, 15,000 வச்சு கொடுங்க. திடீர்னு வந்து 3 உனக்கு வந்து கணக்கில் முன்பணமாக வர வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஒரு ரசீது வருது பல்கலைக்கழகத்தில் இருந்து. இதுதான் இது, மாதம் கொடுத்தாலே நம்மால் நிர்வகிக்க முடியலை, 3 கொடுத்தான்னா நம்மால் எப்படி இது நிர்வகிக்கிறது? 3 வரையும் கொண்டு போகணுமே, நாளைக்கு பிடிச்சி விடுவானே. விதி அதனை இங்கே நன்மை என்று ஏற்றுக்கொண்டாலும் சரி, தீமை என்று ஏற்றுக்கொண்டோம். நல்லவையெல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்குன்னு சொன்னார் வள்ளுவர், நாம் ஏற்றுக்கொள்ளலை. சரி, நன்றாங்கால் ரொம்ப மகிழ்ச்சி படுறீங்க, அன்றாங்கால் அல்லல் படுவதவன் அவனு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும். நன்றாங்கால் நல்லவா காண்பவன், நல்லது வந்தால் மட்டும் அனுபவிக்க தெரியுது, அன்றாங்கால் அல்லல் படுவது எவன் அவனு சொன்னார் ஊழ்வனையை பற்றி. ஆனா ரெண்டு குச்சி நமக்கு இருக்குது, ஒன்று விதி, இன்னொன்று கருணை. நீ தெளிவா பாரபட்சம் இல்லாம நீங்க படிச்சீங்கன்னா இந்த ரெண்டு குச்சியை நீங்க எல்லா இடத்தையும் எல்லாரும் சொல்லிச்சிருக்கிறாங்க. அதுக்கு நீங்க அப்புறம் அடிப்படையில கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி ஏற்றி நம்ம கொண்டு வராங்க. சரி, முதல் இந்த ஆன்மாவுக்கு புல் என்ற ஒரு ஆக்கமான ஒரு உடம்பை கொடுத்ததற்கு கேவலத்தில் கேவல நிலையில் என்ன காரணம்? இங்கெல்லாம் தான் தத்துவம் வேறுபடுகின்றன. ஒருத்த இன்னொரு ஒன்று ஒரு சொல்ல, இன்னொருத்த இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்களோ, நீ அங்கே போய் நீ தொடங்காத கேள்வின்னு தவிர்த்தான். இந்த முதல் முதல் அங்கே தொடவே தொடாத, அதெல்லாம் வந்து கருத்துக்கு ஒத்து வராது. இங்கிருந்து ஆரம்பி, இப்போ இதுலேருந்து ஆரம்பி, இதுக்கு போன பிறகு அதுக்கு போன, அப்படி இதுக்கு இனிமேல் அப்படி வச்சுக்க, ஒரு அளவுக்கு நீ வந்து தெளிவாக சொல்லலாம் அப்படின்ற. இதை நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இவர் எடுத்துக்கொள்ளுவது முதல். நீங்கள் ஏன் சார் அதை போய் எடுக்கிறதா, இவ்வளோ பேர் வானான்னு சொல்லிட்டாங்க கேட்டால், இவர் எடுக்கிறார், இவர் எடுத்து அதை சொல்கிறார். இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டால், இவருக்கு இயல்பாக வர்ற ஒரு சில பேர் அப்படி வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இந்த ரெண்டுக்கு நடுவில் உட்கார்ந்தவங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் முதல்ல நான் எப்படி இருந்தேன்கிற ஞானம் இவங்களுக்கு வருது. எதனால் வருது? எனக்கு ஏன் வரல? நான் ஒரு சைடில் இருக்கிறேன். எப்போவுமே ஒரு கட்சியிலேயே இருக்கிறவனுக்கு செல்வாக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறான் பாருங்க, நாளைக்கு அங்கே வந்தாருவா மாறிடுவானோ, இங்கே வந்தால் மாறிடுவானோ, இவனும் கொடுப்பான் அவனும் கொடுப்பான். இப்போ உள்ள உதாரணத்தை சொல்லணும், இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறான் பாருங்க. இப்போ நேற்றைய வரையிலும் என்கிட்ட தான் இருந்தார், இன்னைக்கு தான்
இங்க போற மாதிரி தெரியுதுனாலும் இழுத்துருவான். அதுக்கு ரெண்டு பக்கத்தாரும் அது மாதிரி இந்த மாணிக்க வாசகர்லாம் ரெண்டுக்கு நடுவில் உட்காந்துட்டாங்க. அதனால முதல் பிறவியிலே இருந்து என்ன என்ன எனக்கு எப்படி செய்தான், இது நமக்கு பாடம். நாம் அங்கே இல்லை, பாடமும் இப்படி தான் வரும்போது அப்படி நமக்கு சொன்னவர்கள், நமக்கு தெரிந்த வரையில் இந்த நாயன்மார்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஞான சம்பந்தர் சொல்கிறார், மாணிக்க வாசகர் சொல்கிறார், வெளிப்படையாக சொன்னவங்க ஒரு நெறிய மனம் வைத்து உடல் ஞான சம்பந்தன் திருநெறிய தன்மை. ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம்னா என்ன அர்த்தம்? இப்ப இருந்து கொண்டே தொடக்கத்தில் நான் எப்படி இருந்தேன் என்பதை சொல்ல முடியும். வரிசைதான் அதை தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றேன். அவர் வெளிப்படையா நமக்கு தெரியற அவருடைய வாக்கியத்துல முதல் இது. அப்ப அவர் என்ன வயசு? 3 வயசு சொல்றார். ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். இதுலேருந்து என்ன தெரியுது? புல்லுக்கும் மனம் உண்டு. மனம் ஏதோ